இன்றைய தினத்துக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க. மேஷ ராசி என்பர்களே, நிறைவு அப்படின்னு சொல்றது பார்த்துட்டா ஒரு காரியம் நடந்துருதுன்னா அதுல நிறைவு வந்துடும். அந்த மாதிரி நிறைவான நாளாக இன்றைய தினம் உண்டு. விடாத உழைப்பு முன்னேற்றத்தை தரக்கூடியதா இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துல மகிழ்ச்சியோட செயல்படுவீங்க, நல்ல மாற்றங்கள் உண்டு. நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. யதார்த்தமாக சில காரியங்களை யோசிப்பீங்க, நல்ல விஷயங்களை பத்தி சிந்திப்பீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்கள் அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திப்பீங்க. சில நேரம் பார்த்துட்டீங்கன்னா எதிர்த்து உங்க கூட பேசினவா கூட இப்ப அன்பா பேசுவான். காலை வேலைகளில் சில மன சங்கடங்கள் யதார்த்தமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே யதார்த்து பேசக்கூடும். அப்படி பேசும்பொழுது சில மன சங்கடங்கள் இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். சாயந்தர வேலைகளில் நிறைய விஷயங்களில் சில முக்கியமான காரியங்கள் எடுத்து நிகழ்த்துவீங்க. நல்ல மனிதர்களை சந்திக்கிறது, வராகடன்கள் வந்து தீர்றதுக்குண்டான வாய்ப்புகள், புதிய தொழில் பற்றிய சிந்தனைகள் வெற்றியை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுன ராசி என்பர்களே, ஒரு காரியத்துக்காக நம்ம முயற்சி பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த நேரம் நல்லா இருந்ததுன்னா எல்லா காரியமும் சக்சஸ் ஆயிடும். நேரம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், தட்டி கழிக்கிறது நல்லதுன்னு சொல்லுவா. இன்னைக்கு மிருகசேஷம் திருவாரூர் நட்சத்திரத்துக்கு அப்படிதான். ஒரு சில காரியங்கள்லாம் நாளைக்கு பார்த்துப்போம், நாளைக்கு பார்த்துப்போம்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இன்னைக்கு சொல்லிக்கிறதும் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறதும் நல்லது. புனர்பூச நட்சத்திரத்திற்கு வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரக்கூடியதா இருக்கும். யாராவது உங்களை இப்படி பேசுனா அப்படி பேசுனா சொன்னா அதை பெருசா எடுத்துக்காதீங்க. இன்றைய தினத்துல முக்கிய கையெழுத்து வேண்டாம். சில நேரங்கள்ல ரொம்ப நாள் விட்டு போன காரியங்கள்லாம் இன்னைக்கு பண்ணலாம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களே, லாபத்தோட சில காரியங்கள் பண்ணுவேன். பண வரவுகள் கூடி வரக்கூடியதா இருக்கும். நிம்மதியான சில விஷயத்தை நோக்கி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். நல்ல நல்ல காரியங்கள்லாம் அனுகூல்யம் பிறக்கக்கூடியதா இருக்கும். போட்டி போட்டவா கொஞ்சம் ஜெயிக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கும். கடைசியில் நீங்களும் சரிசமமாக போயிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு வாடகை கூட்டிருக்குவா, தோட்டம் வச்சுட்டு இருக்கவங்க, கல்யாண மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவங்க, பெரிய பெரிய தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதா இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிற பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு கடகராசி என்பர்கள். சிம்மராசி நேர்களே, நன்மை உண்டு, நலன் தரக்கூடிய நன்மையான் நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருக்கும். நம்ம எடுத்தமா ஒரு காரியத்தை முடிச்சமான்ட்டு இல்லாம அந்த காரியத்தை தீர்க்கமா ஆராய்ந்து செயல்படுவீங்க. டாக்டரேட்டுக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்க, ஆராய்ச்சி கல்வி பண்ணிட்டு இருக்கிறவங்க, சயின்டிஸ்டா இருந்துட்டு இருக்கிறவங்க, நிறைய புஸ்தகம் எழுதினவங்களுக்கு, ரைட்டரா இருந்துட்டு இருக்கிறவங்க, சினிமா சம்பந்தமான துறைகள்ல இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும், புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு அன்பு அன்பர்களே. கன்னிராசி நேயர்களே, நிறைய காரியங்கள்ல சில விஷயத்தை யோசிச்சு யோசிச்சு செயல்படுவேன். பரவாயில்ல, பாத்துக்கலாம். இவா இப்படி பேசிட்டாவா, அப்படி பேசிட்டா, யார் பேசினான்னு நம்ம நம்ம காரியத்துல ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையா இறங்குவீங்க. நிறைய காரியங்கள் வெற்றி கொள்ளும். அரசாங்க கான்ட்ராக்ட் எதிர்பார்த்த வாழ்க்கைலாம் நல்ல செய்திகள் உண்டு. நிறைய முயற்சிகள், விடாது உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாம். எலக்ட்ரிக்கல் சம்பந்தமா, எலக்ட்ரானிக் சம்பந்தமா ஹார்ட்வேர்ஸ் வச்சுட்டு இருக்கிற வாழ்க்கை பயன்படும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, கன்னிராசி என்பவர்களுக்கு உண்டான இன்றைய தின வழிபாடு. துலா ராசி நேயர்களே, அப்பப்போ சில மறதிகள் இருக்கும். மறதிகள் நமக்கு யதார்த்தம் நல்லதை கொடுக்குமா கெட்டதை கொடுக்குமா அப்படின்னா அந்த விஷயத்தை பொறுத்து இருக்கு. இன்றைய தினத்துல பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னா நிறைய விஷயங்கள் யோசிச்சு யோசிச்சு செய்வல், சில நேரங்கள் சில யதார்த்த மறதிகள் இருக்கு. நான் 10 விதமான விஷயத்தை யோசிக்கும்போது யாரேனும் கூட மட ஹெல்ப்புக்கு வச்சுட்டா நல்லா இருக்கும்னு சொல்லுவான். அருகில் இருக்கிறவா கூட இருக்கிறவா சில நேரங்கள் வித்தியாசமாக யோசிப்பாங்க, அது நமக்கு சில மனக்கவலைகளை கொடுக்கும். கொஞ்ச நேரத்தில் அது மாறிவிடும். வெற்றியை நோக்கி உங்களுடைய பிரயாணத்துல பாதி தடங்கள் பாதி உதவிகள் இருக்கும். அப்படி இருந்தும் அந்த உதவிகள் அதை முழுசாக்கி அதை நோக்கி உங்களுடைய வெற்றி பயணம் தொடர நிச்சயம் வெற்றி ஆகும். விடாத உழைப்பு லாபத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். பழைய பொருட்களை கொடுத்து புதுசாக எதனும் வாங்கணுன்ற எண்ணம் இருக்கும். வீடு, இடம், பொருள், வாகனங்கள் அதை மேம்படுத்துறதுக்குண்டான முயற்சி எடுப்பீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு துலாராசி என்பர்கள். விருச்சிக ராசி நேயர்கள், பகை
எந்ததெல்லாம் பகை இல்லை, தொழில் இல்லையா, குடும்பத்தில் இல்லையா, யார் நமக்கு சாதகமாக பேசுவா, யார் பாதகமாக பேசினானா உங்களால் எடுத்துக்கொள்ளவே முடியாது. ஏன்னா பாதி சாதகமாக பேசுவா, பாதி பாதகமாக தான் பேசுவோம். அதையும் தாண்டி உங்களுடைய யோசனைகள் நீங்கள் செல்லுபடியாது. மற்றவாளுக்குன்னு இத்தனை நாள் செலவு பண்ணிட்டு நேக்குன்னு இன்னைக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும்னு நினச்சி சில விஷயத்தை எடுத்து பண்ணுவேன். இன்னைக்கு யாராவது முக்கியஸ்தர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று, நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி அன்பர்கள் ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப நிதானமாக சாந்தமாக இருந்து யோசித்து செயல்படுங்க, நல்ல முடிவுகள் எடுப்பீங்க, நல்ல காரியத்துக்கு வேண்டி உங்களுடைய பிரயாணம் அனுகூல்யத்தை தரும். சில நல்ல துல்லியமான சில விஷயங்களை எடுத்து பண்ணுவீங்க, அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். விடாத உழைப்பு லாபத்தை தரும். சில நேரங்கள் மனக்கவலைகள் போகும். எதிர்த்த விஷயங்கள்லாம் நீங்கள் போய் அந்த காரியத்தை அழகாக சால்வ் பண்ணுவீங்க. யதார்த்த யோசனைகள் பிறரை கவரக்கூடிய அளவுக்கு இருக்கும். உங்களுடைய பேச்சு செயல்பாடு விவேகமான சிந்தனை எல்லா விஷயத்தையும் மறக்கடிச்சு இதை மேம்படுத்துறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. சில காரியத்தில் நல்ல நாள் நல்ல விஷயத்தை நோக்கி நீங்கள் செயல்படுவேல் அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். விவசாயிகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண், அதிர்ஷ்டமான எண் ஐந்து, நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டானதையும் பயணியாண்டவர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மகர ராசி என்பர்களே, சில விஷயத்தில் உங்களுக்கு ஆசை எண்ணங்கள் இதை பண்ணும் அதை பண்ணும் அப்படியாக்குங்கிற எண்ணங்கள் மனசை தூண்டிகிட்டே இருக்கும். நிச்சயமாக உங்களுக்கு கைகூடும். இறைவனுடைய பிரார்த்தனைகள் நல்ல பலன்களை கொடுக்கும். குருமார்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜோதிடரை சந்திக்கக்கூடிய சில பிராயசித்தங்களை பண்ணிக்கிறது, சில விஷயத்தை நோக்கி உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் தேடுறது, அதெல்லாம் இந்த தினத்தில் ரொம்ப பிடித்தமானவன் ஏதாவது சொல்லிட்டா அதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பேன். கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம், எல்லாத்தையும் தாண்டி வருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். உட்காந்து தனியாக சில நேரம் அப்படியே யோசிச்சுட்டு இருப்பேன். சில நேரம் பாட்டு கேட்கறது, சில நேரம் உங்களுடைய செல்ஃபோனை பார்த்துட்டுருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உண்டு. மகர ராசி அன்பர்களுக்கு பெரிய யோசனைகள்லாம் இருக்கும். இந்த மாதிரி யோசனைகளை கரெக்டாக லைன் அப் பண்ணோம்னா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு தோணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண், அதிர்ஷ்டமான எண் ஆறு, நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டானதே விநாயக பெருமான் வழிபாடு, நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்று. கும்பராசி என்பர்களே, வரவுகள் உண்டு. நல்ல நிலையை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் தோணும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற யோசனைகள்லாம் மனசுல தோணும். இந்த கோயிலுக்கு போனோம், அந்த கோயிலுக்கு போனோம், இந்த இடத்துக்கு போனோம், ஐயோ டைம் ஆயிடுது, எதுவுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு யோசனைகள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும். நல்ல காரியத்தை நோக்கி உங்களுடைய எண்ணங்கள் வெற்றியை தரும். புதுசா ஒரு பொருள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. தொழில் ரீதியா இருக்கக்கூடிய பின்னடைவை மாற்றி இன்னும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண், அதிர்ஷ்டமான எண் ஐந்து, நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மீனராசி என்பர்கள் சில நேரங்களில் பார்த்துட்டு இல்லைன்னா பத்து பேர் சேர்ந்து பேசினா அப்பாப்பா என்னடா அது ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கு, நம்ம ஒன்று சொல்ற இவா ஒன்று சொல்ற இவா ஒன்று சொல்ற இவன் ஒன்று சொல்கிறோம் புரிஞ்சுக்கவே முடியுது அப்படிங்கிற ஒரு யோசனைகள் இருக்கும். நம்ம வேகத்துக்கு வரமாட்டிக்கிறாளேங்கிற யோசனைகள் இருக்கும். இருப்பினும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்பாடுகளை வேகம் வேகம் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்களை நோக்கி நீங்கள் செயல்படுத்து. கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. தெரிந்த வாட்டை கோவிச்சுக்கிறது பிரச்சனை, தெரியாத வாட்டை கோவிச்சுக்கிறது தப்பு. சில முடிவு எடுக்கும்பொழுது நீ பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கோ. எதிர்த்து வந்தால் சரி பண்ணிட்டு போட்டு கடைசியில் திருப்பி நம்மக்கிட்ட தான் சொல்லுவா அப்படின்னு நினச்சிப்பேன். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு, நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம்.